பிளானட் மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் 10 சாம்பிள்ஸ் டியூப்களை கீழே போட்டுள்ளது மார்ஸ் பெர்சிவரன்ஸ் ரோவர். வாங்க, எதற்காக இப்படி நடந்தது என்று பார்க்கலாம். சரி வாங்க, அது என்ன சாம்பிள்ஸ், அதே போல எப்போது அது பூமிக்கு கொண்டு வரப்படும், எப்படி கொண்டு வரப்படும் என்றும் பார்க்கலாம். மார்ஸ் ஜெசீரோ கிரேட்டரில் தரையிறங்கிய பெர்சிவரன்ஸ் மார்ஸ் ரோவர் ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்ததற்கான தெள்ள தெளிவான அடையாளத்தை கண்டுபிடித்தது. இதற்கு முன்பே கூட சில ஆர்பிட்டர்கள் மார்ஸை ஆர்பிட் செய்து கொண்டே மார்ஸ் தரைப்பரப்பில் சில அதிநவீன லேசர் பிச்சுகளை செலுத்தி அந்த பிச்சாகும் இடத்தின் தன்மையை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு அனலைஸ் செய்து அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பு எப்படிப்பட்டது என்பதை கண்டுபிடித்த பின் பல ஆராய்ச்சிகள் செய்துதான் மார்ஸ் ஒரு காலத்தில் தண்ணீர் நிறைந்த இடம் என்பதை உறுதிப்படுத்தினார்கள். மார்ஸில் ஆராய்ச்சி செய்யப்பட்ட மற்ற இடங்களை காட்டிலும் சரியாக ஜெசீரோ கிரேட்டர் என்ற பள்ளத்தாக்கில்தான் அதிகப்படியான நம்பிக்கையூட்டும் கண்டுபிடிப்புகள் நடந்தது. அதனால்தான் நாசா இஎஸ்ஏ இணைந்து மார்ஸ் பெர்சிவரன்ஸ் ரோவரை சரியாக ஜெசீரோ கிரேட்டரில் தரையிறக்கியது. இன்று குக்கு எஃப்எம்மில் நாம் த சைரன்ஸ் ஆஃப் மார்ஸ் ஆடியோ சம்மரியை பற்றி தான் கேட்கப் போகிறோம். மார்ஸ், மனிதன் எப்படி மார்ஸுக்கு போவான், அங்கு என்ன என்ன ஆராய்ச்சிகள் நடக்கின்றது, இதுவரை என்ன என்ன ஆராய்ச்சிகள் சக்சஸ்ஃபுல்லாக அங்கு முடிக்கப்பட்டது, இதன் மூலம் வருங்கால மனிதன் அங்கு உயிர் வாழ எத்தனை சதவிகிதம் வாய்ப்பு உள்ளது என பல ஆச்சரியங்கள் இந்த சைரன்ஸ் ஆஃப் மார்ஸ் ஆடியோ சம்மரியில் உள்ளது. இந்த ஆடியோ சம்மரியை கேட்க வேண்டுமா? உடனே பிஹைண்ட் 50 கூப்பன் கோட் பயன்படுத்தி 399 ரூபாய் மதிப்புள்ள மெம்பர்ஷிப்பை வெறும் 199 பெறுங்கள். லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. தரையிறங்கிய இந்த ரோவர் விடாமுயற்சியாக பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டே மார்ஸின் மண் மாதிரி சாயில் சாம்பிள்ஸ், பாறை மாதிரி ராக்கி சாம்பிள்ஸ் கலெக்ட் செய்து அதை அதிநவீன முறையில் சாம்பிள்ஸ் டியூபுக்குள் வைத்து ரோவர் செல்லும் வழியில் ஏற்கனவே பிளான் செய்யப்பட்ட இடங்களில் ஒவ்வொன்றாக டிராப் செய்து கொண்டே சென்றது. இதுவரை கிடைத்த தகவல்படி இதுவரை 10 சாம்பிள்ஸ் டியூப்கள் ரோவரில் இருந்து கீழே வைக்கப்பட்டுள்ளது. இதோ எங்கெங்கே அந்த டியூப்கள் வைக்கப்பட்டது என்று மேப்பிங் செய்துள்ளார்கள் பாருங்கள். இதில் ஒவ்வொரு டியூபுக்கும் ஒவ்வொரு தனிப்பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதோ அதையும் பாருங்கள். அதன்பின் கலெக்ட் செய்யப்பட்ட ஒவ்வொரு சாம்பிள்ஸ் டியூபையும் கச்சிதமாக மற்றொரு ரோவர் கொண்டு கலெக்ட் செய்வார்கள். சரி, இந்த ரோவர் ஏன் சாம்பிள் கலெக்ட் செய்கிறது, இதனால் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்றும் பார்க்கலாம். சாம்பிள் வெற்றிகரமாக பூமிக்கு வந்தவுடனே ரிசர்ச் டீம் அந்த சாம்பிள் வைத்தே இதுவரை மார்ஸில் உயிர்கள் வாழ்ந்திருந்ததா என்று வரலாற்று கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பார்கள். சாம்பிள்ஸ் இல்லாமல் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. இதற்காகத்தான் இந்த முயற்சி. இது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிள்ஸ் வைத்து எப்படி அங்கு மனிதனை வருங்காலத்தில் அங்கு உயிர் வாழ வைப்பது என்பதை பற்றியும் ஆராய்ச்சிகள் நடக்கும். அங்கு சேகரிக்கப்பட்ட ஒவ்வொரு சாம்பிள்ஸும் இதோ இந்த டியூபில் நிரப்பப்பட்டு அதன் பின் அங்கு வைக்கப்பட்ட பின் 2028 தான் இந்த சாம்பிள்களை கொண்டு வருவதற்காக இதோ இந்த லேண்டரை தான் அனுப்புவார்கள். 2030 தான் வெற்றிகரமாக சாம்பிள்ஸ் அனைத்தையும் கொண்டு வரும். இதோ நாம் பார்க்கும் இந்த படத்தில் இருக்கும் சாம்பிள் டியூப் தான் முதன் முதலாக மார்ஸில் வைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் டியூப். இதோ இப்படித்தான் சாம்பிள்ஸ் டியூப்கள் அங்கே விழும் என்பதை முன்கூட்டியே என்ஜினியர்கள் காட்டியுள்ளார்கள் பாருங்கள். இனி சாம்பிள் எப்படி அங்கிருந்து கொண்டு வரப்படும் என்பதை பார்க்கலாம். மார்ஸில் ஏற்கனவே உயிர்கள் வாழ்ந்திருக்குமா, இனி வாழ வாய்ப்பு இருக்குமா என்று 2030 தெரிந்து கொள்ளலாம். சரி, வீடியோவை பாருங்கள்.